பெற்ற தாய்க்கு கோவில் கட்டலாமா? அதனங்க பெற்ற தாய்க்கு கோவில் கட்டலாமா அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கோவில் கட்டியிருக்காங்க. அவங்களுடைய அந்த தாயாருக்கு திருவுருவ சிலைகள் வச்சுருக்காங்க. காரணம், தெய்வத்துக்கு சமமாக தன்னுடைய தாயை தன்னுடைய பெற்றோர்களை நினைக்கிறதுனால. சரிங்க, இதில் ஏன் பெற்றோர்களுக்கு கோவில் கட்டலாமா அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பெற்ற தாய்க்கு கோவில் கட்டலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பெற்ற தாய் நம்ம குலசாமிக்கு சமம், நம்ம குலதெய்வத்திற்கு சமமான சக்தி கொண்டவங்க தான் நம்மளை ஈன்றெடுத்து இந்த உலகிற்கு கொடுத்த நம்மளுடைய பெற்றோர்கள், குறிப்பாக நம்மளுடைய தாயார். இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா, ஒருத்தர் இருக்கார், அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த முன்னேற்றம், அவர் கண்ட ஒரு சில வியப்பான சக்தி, அந்த அம்மாவோட அவருடைய தாய் மூலமாக கிடைச்ச பெரும் சக்திகள்னால் வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட குலசாமி கோவிலில் போய் அவர் அந்த தாய்க்கு செலவு வைக்கலை, அவர் எல்லா மக்களுக்கும் ஒரு மன அமைதியை கொடுக்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்னு தெய்வங்களுக்கு, பெரும் தெய்வங்களுக்கு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தின் பக்கத்திலேயே தன்னுடைய குல தெய்வங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி அந்த குல தெய்வத்தில் ஒரு தெய்வமாக அந்த பெத்த தாய்க்கு திருவுருவ சிலை வைக்கிறார். ரொம்ப அற்புதமான விஷயங்க. அதை கேட்ட உடனே உடம்பு சிலிர்த்துச்சு. இன்றைக்கி இந்த பதிவு இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, பெத்த தாயே நம்மளுடைய குல தெய்வத்துக்கு சமமான ஒன்றாக இருப்பாங்க, இருக்கிறாங்கங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அந்த ஆலயத்துக்கு நான் போனேன். அந்த ஆலயத்தில் எல்லா தெய்வங்களும் அங்கே இருக்க சிறப்பு என்ன தெரியுங்களா, அதாவது இந்த தொட்ட காரியம் துலங்காது. எப்பா இவன் தொட்ட காரியமே துலங்காதுப்பா அப்படிம்பாங்க. இன்னொரு பக்கம், ஏப்பா இவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்பாம்பாங்க. அங்கே நான் பார்த்தது என்ன தெரியுங்களா, அவர் தொட்டது எல்லாமே பொன்னாயிருக்கு. காரணம், அவருக்கு பின்னாடி இருக்கும் சக்திகள், அவருடைய குலதெய்வ சக்திகளும் சரி, அவருடைய தாயாரோட சக்தியும் சரி. அங்கே என்னென்ன அற்புதமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, திருவுருவ சிலைகளா இல்லது உயிரோடு நிற்கிறாங்களா இல்லது அது சிலையா இல்லாது உயிரோட்டம் உள்ள மனிதரா அல்லது அந்த தெய்வமே அந்த இடத்துல வந்து நிற்கிதாங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆச்சரியப்படும் வகையில் அங்கே சிலைகள் அமைந்த விதம். எல்லா தெய்வங்களும் என்னென்ன தெய்வங்கள் தெரியுங்களா, அடே அப்பா, சிவனோட அம்சம் சரி, பெருமாளோட அம்சமும் சரி, அதே சமயம் சிவனும் பெருமாளும் சேர்ந்த அம்சங்களும் சரி, அந்த ஆதி சிவனோட அம்சம் சுடலமாடன்லேருந்து முண்டன்லேருந்து அந்த நாராயணன்லேருந்து அதே சமயம் அந்த லாட சன்னியாசி குருவிலிருந்து எண்ணற்ற தெய்வங்கள்ங்க, எண்ணற்ற தெய்வங்கள். அந்த குலதெய்வத்தோட அந்த உருவத்தை பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ பெற்ற தாய்க்கு கோவில் கட்டலாமா அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நாம் போய் ஒரு சாமிக்கு ஒரு ஆலயம் எடுக்கிறோம், நம்ம சாமி ஆலயம் எடுக்க சொல்லுது, நம்ம சாமி சிலை வைக்க சொல்லுதுன்னு சிலை வச்சுட்டு மட்டும் போதாது. அந்த தெய்வத்துக்கு நாம் அனுதினமும் பூஜை புனஸ்காரம் கொடுத்து அந்த தெய்வத்தை நாம் அனுசரித்து நாம் வரணும். எல்லா மக்களும் அந்த எல்லைக்கு போகணும். அப்போ தான் அந்த தெய்வ சக்தி நல்லா குடிகொண்டு நிற்கும், அந்த தெய்வ சக்தி நம்ம எல்லாத்தையும் காக்கும். இதுதான் உண்மை. அதே மாதிரி அவர் அந்த எல்லையில் அந்த அவருடைய தாயாருக்கு சிலை வச்சது மட்டும் இல்லாமல் அனுதினமும் பூசை, அனுதினமும் பூசைன்னா மட்டும் இல்லைங்க, அனுதினமும் அந்த தாய்க்கு பட்டு என்ன, பட்டு புடவை என்ன, பலகாரங்கள் என்ன, தலுகைகள் என்ன, அதாவது தன்னுடைய தாயை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உயிர்ப்போடு அந்த சக்தியை நாம் மேலோங்கி வச்சுக்கிறனோ, தன்னை இந்த உலகத்துக்கு கொடுத்து நம்மளால் நாலு பேருக்கு நல்லது செய்ய வச்ச தன்னுடைய தாய் தெய்வ சக்தியாக நின்று தன்மை போல் எல்லா மக்களையும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கணும், ஒரு வளத்தை கொடுக்கணும், தாயை பார்க்குறவங்க தாயை வணங்குறவங்க நல்ல அருள் பெற்று சகல சௌபாக்கியம் பெற்று ஆரோக்கியமாக வாழணுங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்காக அவர் வச்ச அந்த அவருடைய தாயாரோட சிலைக்கு அனுதினமும் பூஜை புனஸ்காரம் எப்பேற்பட்டது.
அதாவதுங்க, இது வசதி இருக்குது வசதி இல்லை, வசதி இருக்கிறவங்க தான் இப்படி செய்ய முடியும். இதில் இந்த இடத்துல இதை வசதிங்கிறது, நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல அழகான தெய்வ சக்தி இருக்குது, எனக்கு ஒரு நல்ல ஒரு திறமைகள் அதன் மூலமாக நான் வளர்க்குறேன் அப்படின்னா எனக்கு தானாக வசதி வந்துடும். அந்த வசதி எவ்வளோ பெரிய பணத்தையும் அந்த எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தையும் அந்த என்னுடைய எனக்குள்ளே இருக்கிற திறமை வந்து அந்த திறமையால் அந்த பண வசதி என்னால் பெற்றுக்க முடியும். அதே போன்ற அந்த ஒரு அமைப்பு அவருக்கு கிடைச்சதுனால அவர் அங்கே சிலையாக அந்த தாயை தெய்வத்தில் ஒரு தெய்வமாக வணங்குறார். அதுங்க நம்மளாம் இந்த காலத்தில் நம்மளுடைய தாய் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம திருமணம் ஆகிற வரைக்கும் அல்லது திருமணம் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம தாயை நம்ம ஏதோ பார்ப்போம், முடிஞ்சளவு செய்வோம். தாய்க்கு கோவில் கட்டி இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தாயோட மனசை வேதனைப்படுத்துறது, தாயை கண்ணீர் விட வைக்கிறது, தாயை முதியோர் இல்லங்களை போய் விடுறது, தாயை பரதவிக்க விடுறது, தாய் தன்னுடைய குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தாய் எல்லாத்தையும் நின்று சரி பண்ணி குடும்பத்தை ஏதோ ஓரளவு கட்டி காத்து கொண்டு வர்ற அந்த தாய்க்கு ஒரு சில இடங்களில் மன நிம்மதி கிடைக்காது, மன கஷ்டம்தான் கிடைக்கும். அதுபோன்று இருக்கும் அன்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். எதற்காக பெற்ற தாய்க்கு கோவில் கட்டலாம்னா, தாராளமாக கட்டலாம். என் குலசாமி எப்படி என்னை பாதுகாக்குதோ, என் குலசாமி எப்படி என்னை ஒவ்வொரு நொடியும் என்னை பார்த்து அப்படியே என்னுடைய கெட்ட நேரங்களை நல்ல நேரமாக மாற்றி என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய ஆரோக்கியத்துக்கு துணையாக என் குலசாமி நிற்குமோ, அதை விட மூணு மடங்கு என் பெத்த தாய் நிற்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பெற்ற தாய் நிற்பாங்க. அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் நம்மளுடைய தாயை எப்படி சொல்கிறதுன்னா, மலவோல போற்றி வணங்கணும். நம்ம தாய் எதாவது சொல்லுவாங்கள்ல, தாயும் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க, அதாவது தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னே வந்துருச்சு. அப்போ தாய்க்கு நாம் தாராளமாக ஆலயம் எழுப்பலாம். அந்த தாயோட அந்த சக்தியை குறைய விடாமல் நாம் வாழ்கிற காலம் வரைக்கும், நாம் வாழ்ந்து முடிஞ்ச காலம் வரைக்கும் அந்த நம்மளுடைய தாய், அது எல்லாருக்கும் அமையுமானா, எல்லாத்துக்கும் அமையாதுங்க. யார் தன்னை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கை மட்டுமல்லாமல் தன்னுடைய அனைத்து ஆசா பாசங்கள் தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணித்து பிள்ளைக்காக தா உயிரை கூட விடுறாங்கள, விடுற நிலைமையில் இருக்காங்களா, அவங்கள மாதிரி இருக்கும் அனைத்து தாய்மார்களும் போற்றப்பட வேண்டியவர்கள். அதே சமயம் அவங்களுக்கு ஆலயம் கட்டுறதுல தப்பே கிடையாது. அதுங்க குலசாமி நிறையா கோவில் போவோம், பெண் தெய்வம் இல்லாத கோவிலே இருக்காது. ஒரு சில இடங்களில் தான் ஆண் தெய்வங்கள் இருக்கும், பெண் தெய்வம் இல்லாத கோவில் ஏன், அந்த இடத்துல அந்த குலதெய்வ எல்லையை, அந்த குலதெய்வ கும்ப, அந்த குலதெய்வ மக்களை ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் கொண்டு வந்து உருவாக காரணமாக இருந்தது அந்த பெண் தெய்வமாக இருக்கும். கருவற தெய்வம், கருவற தெய்வம், நிறைய தெய்வங்கள் பெண் தெய்வங்களாக இருக்கும். காரணம், பெண்ணுக்கு சமாமம், பெண்ணிற்கு சமானம் பெண்ணே. ஏன் அப்படின்னா, அன்பு பாசம் அக்கறை நேசம் இது எல்லாத்தையும் அதிகமாக குற்ற அச்சையை பார்த்துருந்தாங்க நம்மளுடைய தாய். அதனால் பெற்ற தாய்க்கு ஆலயம் கட்டலாம் அப்படின்னா தாராளமாக கட்டலாம், தாராளமாக கட்டலாம், யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பதிவின் மூலியமாக இதை கேட்குற அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தாய்க்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, அதுக்காகவே உங்களுடைய தாய்க்கு ஆலயம் கட்டுங்கன்னு நான் சொல்ல வரல. நம்மளுடைய நாயிற்கேன்னா என் தாய் கூட ஒரு ரெண்டு நிமிடம் நான் மன விட்டு பேசியிருக்கேனா, என் தாயோட குறை நிறைகளை நான் கேட்டிருக்கேனா, என் தாய் என்ன எதிர்பார்க்கும், என் பிள்ளை என்கிட்ட பேசலையே, என் பிள்ளை எனக்கு அது வாங்கித்தரல இது வாங்கித்தரல, என்னை வந்து வசதியாக வைக்கலை அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. என் பிள்ளை என்கிட்ட சாப்பிட்டையான ஒரு வார்த்தை கேட்கலையே, என் பிள்ளை என்கிட்ட பேசலை, என் பிள்ளையோட வார்த்தையை என்னால் கேட்க முடியலேங்கிற ஒரு கலக்கம், ஒரு கவலை, அதுதான் இருக்குமே தவிர வேறு எந்த வித ஆசாபாசங்கள் இருக்காதுங்க. அதனால் பெற்றோர்களை இழந்தவர்களுக்கும் சொல்கிறேன், பெற்றோர்களோடு வாழ்பவர்களுக்கும் சொல்கிறேன், பெற்றோர்களை தனியாக தவிக்க விட்டவங்களுக்கும் சொல்கிறேன், இனிமேல் உங்களுடைய தாயை, என்னுடைய தாயை, நம்ம எல்லாருடைய தாயை, பெற்ற தாயை தெய்வத்துக்கு சமமாக நாம் மதிக்கணும், வணங்கணும், போற்றணும். அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்கணும். அதாவதுங்க, நல்லா இருக்க காலத்தில் தேவையில்லைங்க,
எங்கள் அம்மா நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கை கால் சோகம் இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் என்னுடைய உதவியே தேவையில்லை. ஏன்னா என்ன என்ன மகனே நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்படிப்பா இருக்க, உடம்பு எப்படிப்பா இருக்க, எப்பப்பா வருவா, எப்பப்பா உன்னை பார்க்குறதுங்கிற ஒன்று தான் இருக்குமே தவிர தன்னுடைய அனைத்து தேவைகளை அவங்களே நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஆனால் வயசான காலத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் அவங்க அவங்களுக்கு ஊன்றுகோலாக அவங்களுக்கு காலா கையா பார்வையாக இருக்கிறது அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், எல்லாரும் நீங்கள் நம்முடைய தாய்மார்களை தெய்வத்திற்கு சமமாக போற்றணும், அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். அதே சமயம் குல தெய்வத்துக்கு நாம் எப்படி நாம் வணங்குகிறோமோ, நம்ம பிடிச்ச விஷயத்துக்கு நாம் எப்படி நாம் மதித்து அதற்கு நம்மளுடைய அனைத்து நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நமக்கு அதில் பயன்படுத்துகிறோமோ, அதே போன்று நம்மை ஈன்றெடுத்த நம்மளுடைய தாய்க்கும் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், வயசான காலத்தில் கண்டிப்பாக செய்யணும். அதாவதுங்க ஒரு சில அம்மாலாம் இருக்கும், எப்பா என்னையெல்லாம் வந்து என் பிள்ளையை யாருமே மதிக்கலை, யாராவது ஒரு சில அன்பு காட்டுவாங்க அவங்ககிட்ட, என் பிள்ளை என்னை மதிக்கலைப்பா, என்னை நீதாப்பா தூக்கி போடணும், எனக்கு நீதாப்பா கொல்லி ஓடணும், என் பிள்ளை என்னை இப்படி பண்ணிட்டாப்பா, என் பிள்ளை என்னைய இப்படி சொல்லிட்டியாப்பா, என் மனசே எனக்கு கொதிச்சிருச்சுப்பா, என் வீட்டுக்காருக்கு எனக்கு வாழவே பிடிக்கலப்பா, நான் செத்தா கூட நீதாப்பா எனக்கு கொல்லி போடணும்னு சொல்லுவாங்க. காரணம் அந்தளவு மனசு வெறுத்து இருக்கும். இன்னொரு அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, என்னைய அநாதப்பணமாக என்னை ஆக்கிறாதீங்க, ஆளும் பேர் நாலு பேர் சேர்ந்து எனக்கு தேவையானது என்னை குளிக்க வச்சு ஒரு புடவையை சாத்தி என்னை நல்லபடியாக என்னை புதைச்சிருங்க எதிர்ச்சிருங்கிற வார்த்தைகள், ஏதாவதுங்க இதெல்லாம் ஒரு கடுமையான வார்த்தைகள் தான், மனம் வலியை கொடுக்குற வார்த்தைகள் தான். ஆனால் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம தாய்க்கு இது போன்ற நிலைமைகளை கொடுத்துடக்கூடாது. ஒரு சில இடங்களில் நடக்குது, அதையுமே செய்யக்கூடாது. அதற்கு ஒரு சரியான ஒரு நிகழ்வு தான் நான் அப்போ உங்கள்கிட்ட சொன்னது. பெத்த தாய்க்கு கோவில் கட்டலாம்னா தாராளமாக கட்டலாம், பெத்த தாயை தெய்வமாக வணங்கணும்னா தாராளமாக வணங்கலாம். குலசாமி இல்லை, தெய்வ சக்தி இல்லைன்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் என் சாமி, எங்கள் ஆத்தா, இந்த காலத்தில் என்னை விட்டுட்டு போனாலும் எங்கள் ஆத்தா என்னை நின்று காத்து கொடுப்பான்னு நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்கள் பெற்ற தாய் தெய்வமாக வந்து உங்களை காத்து நிற்கும். இல்லைன்னா உங்களுடைய குல தெய்வத்துக்கு சரியான ஒரு வழியை காட்டுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன், எல்லா தாய்மார்களையும் வணங்குறேன், எல்லா தாய்மார்களும் போற்றப்படணுங்கிற ஒரு ஒரு ஆசையை எல்லார்கிட்டையும் முன்வைக்கிறேன். உங்கள் நீங்கள் பெற்ற தாய் உங்களுடைய தந்தைக்கு உங்களுடைய தாய்க்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, இன்றைக்கி என்ன செஞ்சீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க, வயசான காலத்தில் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க, உடம்புக்கு முடியலை, அவங்களால எந்திரிக்க கூட முடியலை, அவங்கள எப்படி நீங்கள் பாதுகாக்க போகிறீங்கிற ஒரு கேள்வியையும் எல்லாத்துட்டையும் முன்வைக்கிறேன். யார் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய சொந்தங்களுக்காக, தன்னுடைய உறவுகளுக்காக யார் என்ன செஞ்சாலும், என் தாயை பற்றி எனக்கு தெரியும், என் பெற்ற தாய் என்கிட்ட எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த தாயோட பாசம் எப்படின்னு எனக்கு தெரியும்னு நீங்கள் உங்கள் சாமி மாதிரி உங்கள் தாய்க்கு நீங்கள் நின்று கடைசி காலத்தில் அவங்கள நல்ல சந்தோஷமான மனநிலையில் வச்சுக்கிறனோ, அன்பா அவங்கள கொண்டு செலுத்தணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. இக்கணத்தில் தாய்க்கு அந்த கோவில் ஆலயம் எழுப்பினவரோட அந்த பொற்பாதங்களை வணங்குறேன். அதே சமயம் எல்லா அன்பர்களும் தாய்மார்களை தெய்வம் போல அவங்கள வணங்கணும்னு கோரிக்கை வச்சு நன்றி வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.